ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக்னு பார்த்தோம்னா, இந்த ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பின்னு சொல்லி நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். ஸோ எங்கள் டாபிக்ல வந்து அதை பற்றி போயிருக்கு. எதுக்கு வந்துட்டு இந்த ஜிடிபி யூஸ் பண்ணி நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் வந்துட்டு அதிகமாக இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்துட்டு பூஸ்டப் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஜிடிபியை பற்றி தான் வந்துட்டு மெயினாக பார்க்குறோம். ஸோ இந்த ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நார்மலாகவே வந்துட்டு நம்ம கிராஸ்னால் என்னென்னா ஓவரல், அதாவது நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு டின் பேக்கெட்லன்னா வந்துட்டு ஏதாச்சும் ஒரு பேக் பண்ணதில் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, கிராஸ் வெயிட்டு நெட் வெயிட்னு போட்டுப்போம். கிராஸ் வெயிட்னு பார்த்திங்கன்னா அந்த டின்னோட வெயிட்டோட சேர்த்து எழுதிருப்போம், நெட் வெயிட்னா நம்ம உள்ளே இருக்க பொருளுக்கான வெயிட்டை மட்டும் தான் போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த கிராஸ்ன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இன்க்ளூட் வந்து டிப்ரிசியேஷன். அதாவது வந்துட்டு டிப்ரிசியேஷனாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ நார்மலாக நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறேன், ஓகேவா, நான் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறேன், இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5000 ரூபா இருக்குது, ஓகேவா, நான் 5 வருஷம் யூஸ் பண்ணிடுறேன், ஓகேவா, அதை வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த 5 வருஷம் யூஸ் பண்ணோம்னா அதோட மொபைலோட கணக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து 1000, இது வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வர்றதா வேல்யூ தான் வந்துட்டு டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த டிப்ரிசியேஷன் வேல்யூவே வந்து சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வந்து எவ்வளோ வந்திருக்குது அதை வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து கிராஸ், ஓகேவா. ஸோ நெட்டுன்னு என்னென்னா அந்த டிப்ரிசியேஷன் அந்த வேல்யூவை வந்துட்டு எடுத்துடணும். அதாவது அந்த மொபைல் ஃபோனுக்கு வந்து இப்போ வருஷத்துக்கு வந்து 1000 இது வந்துட்டு கம்மியாகிட்டே வருதுல, 1000 ரூபாய் வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி கணக்கில் வச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கால்குலேட் பண்ணுறது தான் வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகேவா. அதே மாதிரி தான் ஃபுல்லாக வச்சுருந்தா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ இந்த டொமஸ்டிக்லேயே வந்துட்டு இன்னொன்று இருக்குது, டொமஸ்டிக்னு ஒன்று சொல்லுவாங்க, நேஷ்னல்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டொமஸ்டிக் நேஷ்னல் அப்படின்னு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக்னா என்ன, நம்ம கண்ட்ரிக்குள்ளே நம்ம பார்டருக்குள்ளேயே வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறது, ப்ரொடக்ஷன் மட்டும் வெளியில் வந்துட்டு கொண்டு போகிறதுங்கப்பா. இப்போ வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒரு கண்ட்ரி, அதாவது இப்போ வந்துட்டு ஒரு யூஎஸ்ஏல வந்துட்டு ஒரு கார் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த கார் கம்பெனி வந்து எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது, அவங்க வந்துட்டு ஒரு ஃபைனலாக வந்து வச்சுருப்பாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ வந்து ஃபைனலாக வந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இவ்வளோ வந்து காசு வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிறது தான் வந்துட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வரும், ஓகேவா, டொமஸ்டிக்கில் வந்துட்டு வந்துடும். நேஷ்னல், இப்போ நேஷ்னல்னால் என்னென்னா, இப்போ இந்தியா வந்துட்டு யுஎஸ்ஏல போய் ஒரு யுஎஸ்ஏல போயிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேவா. இப்போ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ப்ரொடக்ஷன் வந்து நடந்துகிட்ருக்குல்ல, ஸோ அந்த ப்ரொடக்ஷனே வந்துட்டு சேர்த்துக்கிறது. இப்போ எப்படி வந்துட்டு யுஎஸ்ஏ வந்துட்டு நம்ம இந்தியாவில் பண்ணதுன்னா, இப்போ யுஎஸ்ஏல வந்துட்டு அந்த கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அந்த இதை வந்துட்டு கால்குலேட் பண்ண போகிறேன், இந்தியாவில் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அதையும் வந்துட்டு சேல்ஸுக்கு பண்ணுறது தான் வந்துட்டு நேஷ்னல் வந்துடும். ப்ராடக்ட்னா என்ன, நம்மளுக்கு வந்து யூஸ்வலாகவே தெரிஞ்சது ப்ரொடக்ஷன், அதாவது வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு ப்ராடக்டாக வந்துட்டு வெளியில் வந்து கொடுக்குறது, ஓகேவா. ஸோ அந்த ப்ராடக்ட்டில் வந்து எதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குன்னா அதோட ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு சேர் ரெடி பண்ணுறேன், ஓகேவா, சேர் ரெடி பண்ணேன்னா அதுக்கு வந்து ஒரு மரம் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு மற்ற இந்த ஆணி அந்த மாதிரிலாம் வேணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கம்மு ஒட்டுற கம்மு தென் அதுவும் இல்லாமல் ஆள்குழி எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ஒரு சேருக்கு வந்துட்டு ஒரு ப்ரைஸை போட்டுப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு வுட்டு வந்துட்டு, அதாவது மரம் வந்துட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறேன், பட் வந்து சேரோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு விற்கிறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பயங்கர லாஸ். ஏன்னா வந்துட்டு மரத்துலேயே வந்துட்டு லாஸ், அதனால வந்து சேர் செய்கிறக்கு வந்துட்டு செய்கூலி எல்லாமே வந்துடும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி விற்க மாட்டாங்க, யூஸ்வலாக வந்துட்டு ப்ராஃபிட்டாக வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லா ப்ரைஸையும் வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு தான் வந்துட்டு அந்த சேர் அதுவும் இல்லாமல் வந்துட்டு இப்போ மரம் வந்து ஒரு 1000, அதுக்கப்புறம் வந்து கூலி எல்லாமே சேர்த்துட்டு வந்து ஒரு 1000 வச்சுக்கோங்க, டோட்டலாக 2000 ரூபா செலவாக இருக்குது. பட் வந்து அவன் விற்கிறவன் என்ன பண்ணுவான், 2000 ரூபாய்க்கா விற்பான், அதுவும் இல்லாமல் 3000 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் வேணும், அவனுக்கு வந்து வருமானம் வேணும், அவனோட உழைப்பு இருக்கிறனால வந்துட்டு ப்ராஃபிட் வேணும்னு சொல்லிட்டு 3000. ஸோ இந்த 3000த்தையும் வந்துட்டு சேர்த்து வைக்கிறது தான் வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் அந்த ப்ராடக்டில் வந்து வந்துருக்கோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது வந்து டோட்டலாக வந்து நம்ம வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு எடுத்திருக்கோம், அந்த டொமஸ்டிக் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வந்து எவ்வளோ வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிருக்குது, அது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் வரும். அதே வந்து நேஷ்னலாக மற்ற இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணிடுவாங்கவா. ஸோ இதில் வந்துட்டு ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது, அதாவது இப்போ நார்மலாக போல வந்துட்டு ஜிஎஸ்டி டேக்ஸ் அதுவும் இல்லாமல் வந்துட்டு சில பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ ஆன்லைனில் போயிட்டு இருக்கிறதுனால வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு கம்பெனி வந்துட்டு
இவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வந்துட்டு கோல்டு வந்து வாங்குறாங்க இல்லை ஒரு காப்பர் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ வாங்கியிருக்கேன் நான் வந்து இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன் இவ்வளோக்கு வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சில இண்டஸ்ட்ரியெலாம் வந்து சொல்லியிருக்கோம், மேக்ஸிமம் வந்துட்டு இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட்டோட லிங்க் ஆனது எல்லாமே வந்து சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு இப்போ கால்குலேட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் வச்சுட்டு யூஸ்வலாக ஜிடிபி வந்து கால்குலேட் பண்ணுவோம். பட் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு காமிக்காமலாம் வந்து பண்ணுறது, அதாவது இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம ஊர் சந்தைக்கு போகிறோம் இல்லைன்னா வந்துட்டு ரோட்டில் ஏதாச்சும் போட்டு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அந்த மாதிரி போய் கவர்மெண்ட்டிட்ட நான் வந்துட்டு என்னோட நிலத்தில் வந்துட்டு இவ்வளோ இது வந்து எடுத்தேன் இவ்வளோ காய்கறிக்கு வந்து எடுத்தேன் அதுக்கு வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன் இவ்வளோ இது, ஏன்னா வந்து அவங்களோட ஏர்னிங்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனால வந்துட்டு அவங்க வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்தலாம் வந்துட்டு இந்த ஜிடிபியில் வந்துட்டு இன்னும் வந்து இன்க்ளூட் ஆகணும். ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா அவங்களெல்லாம் பூஸ்ட் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து லோன்ஸ் கொடுக்கறது, இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக கொடுக்கறது, இல்லைனா வந்துட்டு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் கொடுக்குது. ஸோ இப்போ இதனால் என்ன அவங்க வந்துட்டு காசு வந்து வாங்குவாங்க, வாங்கிட்டு வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி காசு கொடுப்பாங்க. ஸோ அதுலேருந்து வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து வந்து ஜிடிபி வந்துருக்காங்க. ஸோ இது வச்சுட்டு ஏன் வந்துட்டு எக்கனாமியை வந்துட்டு இது பண்ணுறாங்க, இதே வந்து எதனால் வந்துட்டு எக்கனாமி வந்து க்ரோத்தாக இருக்குது, எதனால் வந்து எக்கனாமி வந்துட்டு க்ரோத் இல்லைன்னு பார்த்தோம்னா, ஏன்னா இதுதான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் டோட்டலாக வந்துட்டு எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது நம்மளோட கண்ட்ரியில் எவ்வளோ வந்துட்டு ஃபைனலாக வந்து கிடைக்கிறது, அதை வச்சு தானே வந்துட்டு நம்மளோட எக்கனாமி வந்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து எக்கனாமின்னு என்ன நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் அதாவது வந்துட்டு ஒரு பேலன்ஸ்டாக வந்து எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் மீனிங் பொருளாதாரம். ஸோ அதை வந்துட்டு கால்குலேட் பண்ணோம்னா என்ன நம்ம நம்மளோட நாட்டில் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஓவராலாக வந்து ப்ரொடக்ஷனாக வந்து வந்திருக்குது. ஸோ அது தெரிஞ்சால் தானே இது பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து ரொம்ப வந்து மெயினாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்மளோட கண்ட்ரியோட எக்கனாமி வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுதா வீழ்ச்சி அடையுதா அது வந்துட்டு யூஸ்வலாக வந்துட்டு அமௌண்ட்டில் சொல்ல மாட்டாங்க, பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் போன வருஷத்தோட இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது, போன வருஷத்தோட இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயே வந்துட்டு நம்மளோட க்ரோத் ரேட்டை வந்து கான்ஸ்டன்ட் அதாவது க்ரோத் ரேட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுமே அதே இல்லாமல் வந்துட்டு க்ரோத் ரேட் இல்லாமல் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு ஜிடிபி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஜிடிபின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க, ஓகேவா. இன்னொன்று வந்து நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவாங்கவா. இந்த நாமினல் ஜிடிபியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் நம்மளோட பொருள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க விலை வந்து ரொம்ப அதிகமாக போயிருப்போம். பருப்புலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் 200 ரூபாய்க்கு போயிடும், சம்டைம்ஸ் சில டைம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா 70 ரூபாய்க்கு வந்துடும், ஓகேவா. இந்த நாமினலில் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு சேர்த்துக்குவாங்க அப்படியே வந்துட்டு எப்படின்னா அதெல்லாம் வந்து வச்சு அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஓகேவா. அதுவே வந்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் ஜிடிபியில் என்ன பண்ணுவாங்க பார்த்தாங்கன்னா இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. சில டைம் வந்து ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும், சில டைம் வந்து ப்ரைஸ் வந்து சிலோட பொருட்கள் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஓவராலாக வந்து ஃபைனலாக வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக வந்து இது இருக்கும். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் ஜிடிபியை வச்சு தான் வந்துட்டு நம்மளோட எக்கனாமி வந்து க்ரோத் ஆகிருக்கா எக்கனாமி க்ரோத் வந்து ஆகலையான்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டன்ட் ஜிடிபி தான் இருப்பாங்க. நாமினல் ஜிடிபி வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த நாமினல் ஜிடிபி வந்து அப்போ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா வந்துட்டு சில பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வந்துட்டு ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டுக்காமலாம் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க நாமினல் ஜிடிபி. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அந்த ஜிடிபி வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு அதாவது நம்ம டோட்டலாக வந்து டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 130 கோடி இருக்கிறாங்கக்குவா. ஸோ அந்த நாமினல் ஜிடிபி டிவைடட் பை நம்மளோட டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி போட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு வேல்யூ வரும்ல. ஸோ அதுதான் வந்துட்டு ஆவரேஜ் இன்கம் ஒரு பர்சனுக்கு வந்துட்டு இந்த நாட்டில் வந்துட்டு இப்போ இந்தியாவில் வந்து 130 கோடி இருக்கிறாங்கன்னா இந்த நாமினல் ஜிடிபி டிவைட் பை இந்த இதை போட்டாங்கன்னா ஒரு வேல்யூ வரும்ல, அதுதான் வந்துட்டு ஆவரேஜாக வந்து இந்தியாவில் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு ஏர்ன் பண்ணுறான். அது வந்து வருஷத்துக்கு வந்துட்டு இந்த ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுனால ஒருத்தர் வந்து ஆவரேஜ் இது வந்துட்டு ரொம்ப ஹையாக ரிச்சும் இருப்பாங்க ரொம்ப வந்து லோவாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு இந்த ஆவரேஜாக வந்துட்டு இந்த ஆவரேஜ் நாமினல் ஜிடிபி வந்து யூஸ் பண்ணி தான் வந்துட்டு ஜிடிபி பெர் கேபிட்டான்னு சொல்லிட்டு அதாவது தனி நபர் வந்துட்டு எவ்வளோ வந்து ஆவரேஜாக வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வந்து ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜிடிபினா என்ன அதுலேயே வந்துட்டு ஜிஎன்பி அதுக்கப்புறம் வந்துட்டு
என்என்பி இந்த மாதிரி வந்து நிறையா இது இருக்குது. அதுவும் இல்லாமல் நாமினல், அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் ஜிடிபி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி தான் வந்துட்டு எக்கனாமி வந்துட்டு ஹோலாக வந்துட்டு ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சாலே நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் எதாக இருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட பார்க்கலாம். அது வரைக்கும் எப்பவும் போகலன். பை பை.